अंपान मानवे अनुक अवर इन वातुक रुपत् वातुक नरे धैर्य कुछ कमी ते अड़ी उपलब्ध रुपुक नरे अपड़ेलिए शेर पड़ी को बट नम अभी नैच कोरोना बाधिपाले अर नेगटीव सूल उलहम मा वाल वर्ष उतुक अभी मुड़व नरे अंपाना ने अभी एंडम कट वर्ड क रोना सूल वो नरे वाड़ पड़ी अदवियर विषय वो अद्कुव सैडू नेगटीव सैडू इन कड़ वर्ष अंदर एक्सपीरियंस वाक नमुक नरे पाठ कापी न अमेदिया वरेपोर वर्डम वादी नमसटीव मेगण रीटिक प्रिपेर पड़ी रीट एक्सामेशन एल नरे महत्व कलूर अडमिशन महत्व पढ़पी अंपान मानवे कंग्राचुलेशन उतवर अलगानुताे वाक कन पाटीर उ्रीम प्फशन अगर वरपो अंजुट नहीं महत्व पढ़ तैयार पड़िटी वरपो अंजुट उंगल्कु महत्व पढ़िप्पुक्काग सिलवु पन्न वेंडिय वरुणंगल ताने नीट कडच्चु एमबीबीएस अड्मिशन एडुत्तदिनाले ओरु नल्ल डॉक्टर आग मुडियादु नींगे एंद मेडिकल कॉलेजिले अड्मिशन एडुत्तालुम नल्ल पढ़िप्पु पडिच्चु नल्ल एक्सपीरियंस कडच्चु नल्ल ओरु डॉक्टर आगि वेळिये वरणुम अप्पडिप्पट्ट ओरु इलक्कमुडन ताने नींगे वाळ वेंडियदु இந்த சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு உதவி பண்ற மாதிரி நல்ல ஒரு மருத்துவராய் உங்களாலே மாற முடியட்டும் அப்படிதானே இந்த புத்தாண்டிலே முதல் நாள்ல உங்ககிட்ட நான் பேச விரும்பறேன் சின்ன வயசில இருந்தே உங்களை பத்தி உங்க அப்பா அம்மா பார்த்த கனவு சரியாய் வந்திருச்சு பிளஸ் 2 முடிச்சதுக்கு பிறகு இருந்தாலும் நீங்க உங்கள் மனசில இருந்த உங்களுடைய இலக்கம் उंगल अचीव पड़िया अंदर सन्ोषमानेटी उ सोषम नान मनसाले वन लास्ट इयर नीट प्रिपरेशन नैचमी स्कोर कड़काम वेरे यदावर कोर्स जॉयन पड़ा मुड़वे नहीं विषय महत्व पढ़ मटमशनल को ना योजि मुड़वे वेरे यदावर्स जॉयन पड़ा नो अद तप कर्स जॉयन पड़े कुछ उणर्चन पड़ी मेकूड़ा नीट कड़ी एमबीबीएस जॉयन पड़ो अट आशीन इतमी मुड़वेक उल्के सूल कारण अंदर मुड़े पे पच तपा नूड़ा सन्ोषम अर्स कवन से पढ़ी नले कड़क्रवर मे आगण एमबीबीएस जॉयन पड़ो नदावर कोर्स जॉयन पड़ मुड़वे पे अंदर कवल कुणर्चन नहीं पढ़
உங்களோட படிப்பிலே கவனம் செலுத்த முடியாது. உங்கள் கோர்ஸ் மேலே அன்பு கொடுங்க, கோர்ஸ் மேலே பாசம் கொடுங்க. எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் அது சூப்பராக பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ப்ரொஃபஷனுக்கு, ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, இந்த சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் இன்னும் ஒரு விதம் உதவி பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எந்த கோர்ஸை பற்றியும் நம்ம தப்பாக நினைக்க வேண்டாம், சொல்ல வேண்டாம். வேற ஏதாவது கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணணும் முடிவெடுத்த யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கும் என்னுடைய கம்ப்ளீட் சப்போர்ட் நான் கொடுக்குவேன். இந்த வருடம் அதாவது 2021 நீட் எழுதணும் நினைச்சு நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற அன்பான மாணவர்களே, கொஞ்சம் நான் உங்கள்கிட்டையும் பேச நினைக்கிறேன். அதாவது ஒரு புத்தாண்டுடைய ஸ்டார்டிங்னா புது முடிவுகள் எடுக்கிறதுக்கு சூப்பரான அழகான ஒரு சிச்சுவேஷன் தான். அது நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். 2020 கொரோனா பாதிப்பு நமது எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவா பாதிச்சது அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆன்லைன் கிளாஸ் தானே மெஜாரிட்டி இடங்களிலும் முன்னாடி போயிட்டு இருக்கிறது. கொஞ்சம் இடங்களில் எல்லாமே பெரிய பெரிய கிளாஸஸ் எல்லாம் ஓபன் பண்ணியது. நீங்க ஆன்லைன் படிப்பு படிக்கும்போது ஆஃப்லைன் படிப்பு படிக்கிற மாதிரி ஒரு ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பா வராது. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியதுக்கு பிறகு மறுபடியும் படித்த விஷயங்களை திருப்பி பார்க்கறதுக்கும் ரிவைஸ் பண்றதுக்கும் ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆர்வம் வராது. பட் அப்படி இருந்தாலும் நீங்க புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க நல்லா படிக்கிறதுக்கு முடிவெடுக்கணும், நல்லா ப்ரிப்பேர் பண்றதுக்கு முடிவெடுக்கணும். நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் போதாது, அது உங்களுக்கு நல்லா தெரியும். சும்மா தியரி படித்ததினாலே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீட்டுக்கு நல்ல விதமாக உங்களாலே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. நீட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கு தேவையான ஒரு விஸ்டம், ஒரு மூளை, அது புதுசாக நம்ம டெவலப் பண்ணி எடுக்கணும். நீட் எக்ஸாமினேஷன்னா அந்த அளவுக்கு டஃப் கிடையாது. ஈஸி ஆயதினால் காம்படிஷனும் ரொம்ப அதிகமாயிருக்கும். ஒப்ஜெக்டிவ் க்வெஸ்சன்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் சால்வ் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் நமக்கு தேவை. அது சால்வ் பண்றதுக்கு தேவையான பல்பு நமது மண்டக்குள்ள எரியணும். அப்ப மட்டும்தானே நினைச்ச மாதிரி நம்மளாலே கரெக்டான ஆன்சர் எழுத முடியும். அதுக்கு தேவையான விதம் ஒரு படிப்பு தானே நீங்க பிளான் பண்ண வேண்டியது. ஷெட்யூல் போடாம படிக்க கூடாது. சும்மா புக் எடுத்து வாசிக்கிறதும் தியரி பை ஹார்ட் பண்றதும் உங்கள் நீட்டுக்கு உதவியாகும் அப்படி யாருமே நினைக்க கூடாது. நீட் ப்ரிப்பரேஷன் அது ஒரு பெரிய டீல் கிடையாது. அதுக்கு தேவையான மனமுடன், அழகான மனமுடன், சுத்தமான மனமுடன், பிரார்த்தனையுடன் தானே நமது படிப்பு முன்னாடி கொண்டு போக வேண்டியது. நீட் எக்ஸாம் எழுத போற அந்த 3 மணி நேரத்துக்குள்ள நமது மனசுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற வியாபாரங்கள், அது மட்டுமில்லை நமது மனநிலைமை, அதுதானே நமது எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்றது. டஃப்பான க்வெஸ்சன் கேட்கும்போது எப்படி பதில் எழுதலாம், அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அது தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம படித்த ஈஸியான கான்செப்டில் இருந்து பலவிதமாக ஆப்ஜெக்டிவ் க்வெஸ்சன்ஸ் வரும்போது, மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் வரும்போது அதுக்கு எந்த ஒரு மூளையுடன் எக்ஸாம் எழுதணும், அப்படிப்பட்ட ஒரு ப்ராக்டிஸ் தானே நீங்கள் பண்ண வேண்டியது. 2021 நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி முடிவெடுத்ததுக்கு பிறகும் நிறைய பேருக்கு படிப்புக்கு அந்த ஒரு எனர்ஜி இன்னும் வரல. அது கண்டிப்பா வந்தே ஆகணும். இனி நீட் எப்ப நடக்கும், நீட் எப்ப நடக்கும் அப்படி நினைச்சு நீங்க 2021 நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்றது ஸ்டார்ட் பண்ணாம இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஆர்வமுடன், வேகமுடன் நீங்க முன்னாடி போங்க.
NCERT புக்குக்குள்ள கொடுத்த ஒவ்வொரு கான்செப்டும் நல்லா தெரிஞ்சு நல்லா புரிஞ்சு அதிலிருந்து மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி தானே போக வேண்டியது. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தானே. 2021 நீட் எழுத போகிற என்னோட அன்பான மாணவர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். படிப்பை பற்றி கிளியரான ஒரு ஐடியா கம்மியாகும் போது, ஏதாவது ஒரு மென்டர்ஷிப் உங்களுக்கு தேவைனா, ஏதாவது ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு தேவைனா, கண்டிப்பாக உங்களுக்கு என்னை கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் அன்போடு ஜாய்.